ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாங்கள் க்ரூஸ் ட்ரிப் ரீசெண்டாக போயிருந்தோம். ஸோ அதை எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து க்ரூஸ் சென்டர் வந்துட்டோங்க. வந்துட்டு நம்ம லக்கேஜெலாம் வந்து போட்டாச்சு. நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க கொண்டாந்து நம்ம ரூமில் வச்சுருவாங்க. நாங்கள் வந்து இப்போ க்யூவில் வந்து நின்றுட்டுருக்கோம் உள்ளே போகிறதுக்காக. இதுதான் வந்து இமிக்ரேஷன் ஏரியா. ஸோ போயிட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு இப்போ உள்ளே வந்தாச்சு. நம்ம ஏர்போர்ட்டில் எப்படி செக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். அதெல்லாம் எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. இது எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்கும். உள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்போ வந்து நாங்களை ஃபோர்த்து டெக்கில் இருக்கோம். ஃபோர்த்து டெக்கிலேருந்து எங்களோட ரூம் வந்து லெவன்த் டெக்கு. ஸோ கீ வாங்கிட்டு நம்ம அங்கே போகணும். இதெல்லாம் வந்து டைனிங் ஏரியா. அது வந்து நான் டைனிங் போகிறப்பெல்லாம் நாங்கள் எங்கே போனோம், என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இன்றைக்கி நாங்கள் ரூம் என்ன ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன போனோம், என்னென்ன ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் போட்டோன்னா ரொம்ப நீளமாக போயிடும். ஸோ இன்றைக்கி வந்து ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் ரூம் கொண்டோம். இதுதான் ரூம். ரூம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஏரியா இருக்குது. இது ரொம்ப சின்னதாக கம்ஃபர்ட்டாக அழகாக இருக்குது. ஷவர் ஏரியா டாய்லெட் ஏரியான்னு தனியாக பிரிச்சுருக்காங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது ரூம் வந்து. ஒவ்வொரு நாளுமே மார்னிங் வந்து நாங்கள் 3 days ஸ்டே பண்ணோம். 3 days மார்னிங் வந்து காலையில் நாங்கள் எப்போ வெளில போகிறோம்னு கேட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சோஃபா இருக்குது. இதை வந்து நம்ம பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே 2 பெயிண்டிங் வந்து இருக்குது. மேலே அழகாக இருக்கிறதும் பார்க்குறதுக்கு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள், அதுக்கு மேலே பெரிய லேம்ப் ஒன்று வச்சுருக்காங்க. டேபிளுக்கு கீழே வந்து நிறையா ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. நம்ம நிறையா இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு காஃபி ஸ்டேஷன் இருக்குது, 2 வாட்டர் பாட்டில். அந்த கபோர்ட்லேயே கீழே பார்த்தீங்கன்னா மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. நம்ம ஏதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டேபிள் போட்டு ஒரு சேர் கொடுத்துருக்காங்க, ஒர்க் ஏரியா மாதிரி. அப்புறம் ரவுண்ட் ஸ்டேப்பில் ஒரு மிரர் இருக்குது. ஒரு ஹேர் ட்ரையர் இருந்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்டு. பெட்டு ரொம்பவே நீட்டாக இருந்தது. குதிச்சு குதிச்சு இப்படி ஆயிடுச்சு. வந்தோடனே ஒரே ஜம்பிங் தான். அடுத்து இன்னொரு கபோர்ட் இருக்குது இந்த பெட்டுக்கு பக்கத்துலேயே. இதில் ஒரு சேஃப்டி லாக்கர் இருக்குது. நம்ம ஏதாவது சேஃபாக வச்சுட்டு போகணும்னு நினச்சோம்னா இதில் வச்சுக்கலாம். பெட்டுக்கு 2 sides சின்னதாக இந்த மாதிரி லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் இருக்குது, டெலிஃபோனு. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டிவி. டிவி ஏரியா இருக்கு. அப்புறம் பெட்டுக்கு மேலே வந்துட்டு எக்ஸ்ட்ரா பில்லோஸ் பெட்ஷீட் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் வேணால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று இருக்குது. என்னோடய பையன் வந்து அம்மா நான் எடுத்து காமிக்கிறேன், நான் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா எடுத்து பார்த்துட்ருக்காரு. இப்போ அதுக்குள்ளே பில்லோ இருந்துச்சு, அதை எடுத்து காமிச்சிட்ருக்காரு. அடுத்து நம்ம முக்கியமான ஏரியா வந்தாச்சு, பால்கனி. ஸோ இங்கே வந்துட்டு 2 சேரு ஒரு காஃபி டேபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கேருந்து கடலை பார்க்குறதுக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தா இதான் வந்து கடலோட வியூ. ரொம்ப சூப்பராக ரிலாக்ஸிங்காக இருந்தது. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 இருக்கும். ஸோ வெயில் குறையவே இல்லை, வெயிலாக இருந்தது. இப்படியே உட்காந்து நம்ம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து போவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் 5 members போனதுனால 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். 2வது ரூம் பார்த்திங்கன்னா இந்த ரூம்லேருந்து அடுத்த ரூமுக்கு வந்து டோர் கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்த ரூம்லேருந்து அடுத்த ரூமுக்கு போய்க்கலாம், இன்டர் கனெக்டிங் ரூம். அடுத்த ரூம் வந்து அதே சேம் சிமிலாரிட்டி தான். இங்கே என்ன இருந்ததோ அப்படியே அங்கே இருந்தது. அதனால் நான் ஒன்றுன்னா காமிக்கலை, சும்மா லைட்டாக காமிக்கிறேன். எங்களோடய லக்கேஜெலாம் நான் ஓப்பன் பண்ணலை, கொண்டு வந்து அப்படியே இருக்குது.
இனிமேல் தான் ஓப்பன் பண்ணி எடுத்து வைக்கணும். ஸோ அப்படியே சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ரூமோட பால்கனி, இங்கேயும் அதே மாதிரி தான் ரெண்டு டேபிள், ஒரு காஃபி டேபிள் போட்டிருக்காங்க, ரெண்டு சேர் போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு ரூமோட பால்கனியும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு ஃபேமிலியெல்லாம் போனோன்னா ஒன்றா உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். இதுதான் சோஃபா வந்து இது மாதிரி பெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நைட் நேரத்தில் நமக்கு வந்து இன்கேஸ் பெட்டில் பத்தலை, நம்ம நாலு பேர் அஞ்சு பேர் போயிருந்தோம் அப்படின்னா இங்கே ரெண்டு பேர் இந்த சோஃபாவில் வந்து ரெண்டு பேர் தாராளமாக படுத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த கப்பல் நின்றுட்டு இருந்துச்சு, இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மூவ் ஆக போகுது. இது மாதிரி பெரிய ரோப் ஒன்று போட்டு இழுத்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் நின்று பார்த்துட்ருந்தோம். அப்போ சரி ஓகே கவர் பண்ணலான்னு பண்ணேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ தான் கிளம்ப போகுது. கப்பல் வந்து லைட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. பால்கனிக்கு வந்தால் மட்டும்தான் அது மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. லைட்டாக ஏதோ போய் லைட்டாக ஆடுற மாதிரி இருக்குது. மற்றபடி உள்ளெல்லாம் இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் எங்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணோம், என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டில் தென் பை பை. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.